ராஜஸ்தானில் நகைக்கடையில் துப்பாக்கிச் சூடு நடத்தி 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் அள்ளிச் சென்றனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் கடை உரிமையாளர் உயிரிழந்ததோடு மேலும் 4 ஊழியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பரபரப்பான சந்தை பகுதியில் அரங்கேறிய கொள்ளை தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நேற்றிரவு 7 மணி அளவில் கொள்ளையர்கள் நுழைந்து தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. ராஜஸ்தான் மாநிலம் கைர்தல் திஜாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பிவாடி பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பிவாடி சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் செயல்படும் நகைக்கடைக்கு கொள்ளையர்கள் 5 பேர் காரில் வந்து இறங்கியுள்ளனர். முகத்தை துணியால் மறைத்திருந்த அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டபடியே நகைக்கடைக்குள் நுழைந்தனர். கடையில் இருந்த அனைவரையும் சரமாரியாக தாக்கினர். அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதோடு தடியாலும் தாக்கினர். திடீரென தாங்கள் தாக்கப்பட்டதால் என்ன நடக்கிறது என தெரியாமல் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் திகைத்தனர். அவர்கள் தாக்குதலில் படுகாயமடைந்து நிலை குலைந்தனர். அந்த சமயத்தில் கொள்ளையர்கள் கடையில் இருந்த நகைகளை வாரி சுருட்டி கொண்டு காரில் தப்பிவிட்டனர். சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனதாக கூறப்படுகிறது. பிவாடி சென்ட்ரல் மார்க்கெட் பகுதி மக்கள் நடமாட்டமுள்ள இடம். அங்கு நகைக்கடைக்குள் நுழைந்து கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி நகைகளை அள்ளிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது பற்றி தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் விரைந்து வந்தனர். கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதிலும் தடியால் தாக்கியதிலும் உயிருக்கு போராடிய கடை உரிமையாளர் கமலேஷ் சோனி, காவலாளி மற்றும் 3 பேரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கமலேஷ் சோனி உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற 4 பேருக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கொள்ளையர்கள் நகைக்கடையை சூறையாடியது தொடர்பான சிசிடிவி காட்சி வலைதளத்தில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் கைர்தல் திஜாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பிவாடி பகுதியில் பிரதான இடத்தில் செயல்பட்ட நகைக்கடையில் அரங்கேறிய துணிகர கொள்ளை சம்பவம் அங்கு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.